ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. എട്ട് നാല് 2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 25 தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை. பிற்பகல் 3:59 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் பரணி. காலை 9:31 பின்பு கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம். கிருத்திகை நட்சத்திரமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 6. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். எண்ணிய காரியத்தை புன்னகையால் சாதிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் ஜெயமும் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தான அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வெகுமானமும் வெகுமானத்துக்கு மீறிய தன லாபமும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சாமி கும்பிடும் பொழுது பூமி தாயை நினைச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேலம் அழகிரிநாதர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி இ. சுகமாக வாழும் சூட்சமம் தெரிந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாசமும் நேசமும் பெருகக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானும் ராசி அதிபதியும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாற்று உத்தியோகத்திற்காக முயற்சி செய்த அந்த முயற்சி இன்றைய நாளில் பலிதமாகும். சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது சுய தொழில் ஆரம்பிக்கணும், வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் அந்த சொந்த தொழில் வாய்ப்பு கச்சிதமாகவே அமையும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற நிலைக்கு உயரக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் பக்குவமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனோ தர்மத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மொச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம். உருவாக்கும் திறமையும் ஒற்றுமை குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருளும் பொருளும் சேரக்கூடிய ஆறுதலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கலைத்துறையை நேசித்தவர்களுக்கு கலையுலக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே கலை உலகத்தில் தேவையில்லாத கஷ்டங்களும் வாய்ப்பே இல்லாத வருமானம் இல்லாத சூழ்நிலைகளோடு உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு வாய்ப்பும் திருப்பமும் வருமானமும் வெகுமானமும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. பெருந்தன்மையும் தனித்தன்மையும் நிறைந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் பண்பும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் அதிகாரமான வெற்றிகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் அரசியல் கனவு இன்றைய நாளில் நிறைவேறும். சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் வருமானத்தோடு அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர
இருக்கிறபடி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மங்கள செவ்வாய் மலரடி போற்றி என்று உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DA. செயல்களில் விருப்பமும் வாழ்வியலில் திருப்பமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கும். கடல் கடந்த பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. ஆன்மீக பதிவுகளில் ஆர்வம் நிறைந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேதாரம் இல்லா சிறப்புகள் ஆதாரத்தோடு சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தன பணம் வருமானம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் தானாகவே விலகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தியும் அதன் காரணமாக வருமானமும் மிகுதியாகும். புதிய தொழில் வாய்ப்பு அல்லது புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YI. சமயம் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் நாடி வரும். கடந்த காலங்களில் செய்த முயற்சிகளுக்கான நல்லதொரு வாய்ப்பும் இன்றைய நாளில் தேடி வரும். ஒரு சில பேருக்கு உள்நாட்டு உத்தியோகம் அப்படிங்கிறத விட வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் கல்வியில் ஈடுபாடும் அதிக அக்கறையும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துர்கா தேவியின் நாமாவளியை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UA. பாரபட்சம் இல்லாத மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் அதிகபட்ச பொறுப்புகளையும் சந்திக்க முடியும். இதே குரு பகவான் கேது பகவானோடு, அதாவது ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் அல்லது உலகத்தில் அல்லது சமூகத்தில் அல்லது நாட்டு நடப்புகளில் தெரியாத புரியாத சில விஷயங்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மொச்சப்பயிரை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WZ. அரசியல் துறையில் ஆர்வம் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பொதுவான கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் உறுதியாகும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட வகையில் வெகுமதியோடு அமையக்கூடிய வாய்ப்பு.
அதே வெளிநாட்டு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா சகாயமான வகையில் அமையக்கூடிய அமைப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தொந்து விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே சி. வகுக்கப்பட்ட மனித வாழ்க்கையில் சிறப்புகள் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு உயர் அதிகாரியுடைய பாராட்டு மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் எஃப். நல்ல உள்ளமும் நட்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வியில் மாணவர்களுக்கு அக்கறை அதிகமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகும். பெண்களுக்கு கல்வி பண்பாடு சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு தேர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக கல்வி, ஒழுக்கம், பண்பாடு, சமூகம், குடும்ப பாசம் அப்படிங்கிற அனைத்து விஷயங்களிலும் நினைத்த மாதிரியான ஒரு சீரான சூழ்நிலை தோதாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நாகர் சிலைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் பி. அகத்தின் அமைப்பை முகத்தில் வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானாதிபதியும் ராசி அதிபதியுமாகிய குரு பகவான் ஆட்சி பெற்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான இளம் அல்லது புது தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வருமானம் மற்றும் வெகுமானம் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஒய். ஓம் ஹயோக யுக்தாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் ஹயோக யுக்தாய நம. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.